இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரு? ஹலலூயா ஹலலூயா. எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறவங்களோ அங்கே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஹலலூயா. வசனம் சொல்லுது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார்னா, கர்த்தரை நம்ம நடுவில் நம்ம வாழ்க்கையில் நடுவில் வைக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமேன் சொல்லலாமா? இங்கிலீஷில் வந்து மிட்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பதம் யூஸ் பண்ணுவதுக்கு, மிட்ஸ்ட் மத்தியில் நம்ம நடுவில் ஆண்டவரை வைக்கணும். ஆமேன் சொல்லலாமா? அநேகர் குடும்பங்கள் இன்னைக்கு உடஞ்சு போகிறதுக்கு காரணம் குடும்பத்தின் மத்தியில் இயேசு இல்லைங்க. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி நம்ம மற்ற காரியங்களையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவரை நம்ம மத்தியில் வைக்கணும், நடுவில் வைக்கணும். ஊழியமாக இருந்தாலும் நடுவில் யாரை வைக்கணும்? கர்த்தரை வைக்கணும். ஏதோ நடுவுலன்னா அப்படியே பிசிக்கலாக நடுவுலன்னு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் உங்களோட வேலை ஸ்தலத்தில் கர்த்தரை நடுவில் வைங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் பிஸ்னஸில் கர்த்தரை நடுவில் வைங்க, உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் கர்த்தரை நடுவில் வைங்க. உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மத்தியில் யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். புது கல்யாணம் ஆனவங்க கர்த்தரை முப்பரி நூலாய் வச்சுருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வசனம் சொல்லுது முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. கணவன் மனைவி நடுவில் யாரும் வரக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் நடுவில் இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்கிறது காரணம் அநேக டிவோர்ஸ், அநேக கொஞ்ச நாளில் ஒத்து வரலை, இத்தனைக்கும் லவ் மேரேஜ் வேற இந்த கெட்ட கேடுக்கு. ஆனாலும் ஒன்றுமே என்ன தெரியல, ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். நீ பிரிஞ்சு போயிரு, நான் பிரிஞ்சு போயிடுறேன், இது எல்லாம் நடக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம். காரணம் மத்தியில் வேற யாரையாவது வச்சிட்டாங்க. வேற யாரையும் வைக்கக்கூடாது, கர்த்தரை வைக்கணும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் பழனி ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அந்த கயிறு திரிக்கிறத பார்த்தேன். ஒரு மிஷின் உண்டு, நீளமாக வச்சுட்டு நிற்கிறாங்க, அப்படி அப்படியே சட்டுன்னு அப்படி கயிறு திரிஞ்சிடு திரிஞ்சு வருது. கயிறு பின்னுவாங்களே, கயிறு பின்னுறதே ஒரு மிஷினு, அப்படியே கயிறு பின்னுது. அதை பார்த்தா 3 லேயர் இருக்குது, 3 லேயர் சேனலில். அந்த மிஷினில் போட்டோன்னு அந்த 3 அப்படியே என்ன பண்ணிது, பின்னி வந்துடுது, ஜாயின் பண்ணிக்குது. அப்போது கயிறு ஃபார்ம் ஆகுது, முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஜட பின்னல் போட்டாலும் என்ன பண்ணுவோம், 3 பின்னல் போடுவீங்கல்ல, அது சீக்கிரமாக என்ன செய்யாது, அறாது. ஆமேன் சொல்லலாமா? கரங்களை வேத்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? எத்தனை பேர் ஆண்டவர் இந்த நாளில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் மத்தியில் நீங்கள் வேணும்ப்பா, எங்கள் மிட்ஸ்டில் நீங்கள் வேணும் ஆண்டவரே, சபையின் மத்தியில் நீங்கள் வேணும் ஆண்டவரே, அப்பா ஊழியத்தின் மத்தியில் நீங்கள் வேணும் அப்பா, எங்கள் நடுவில் நீங்கள் வேணும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லலாமா? 3 காரியங்கள் எங்கேருந்து ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாத்திராகம் புஸ்தகம் 3:2 2-4 வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், உற்று பார்த்து முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் எரிந்தும் அது வந்து போகாமல் இருந்தது.
அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறதற்கு என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? முதல் முதல் ஆண்டவர் மோசேக்கு தரிசனமானது முட்செடியின் நடுவிலே. ஒரு முட்செடி பத்திட்டு எரியுது, ஆனால் அது வேகலை, அது அவிந்து போகலை. இது என்னடா அற்புத காட்சின்னு மோசே பக்கத்தில் போகிறாரு. அங்கிருந்து ஒரு அழைப்பை ஆண்டவர் வைக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளில் இந்த சபையின் நடுவில் தேவனுடைய பிரசன்னத்தின் நடுவில் முட்செடியின் அனுபவம், தேவனுடைய சமூகம், எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பாதரட்சியை கலட்டிட்டு நீ உள்ளவா, இது பரிசுத்தமான இடம்னு சொல்கிறார். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாமா? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களோடு கூட பேச விரும்புகிறது என்னன்னா ஒரு அழைப்பு. எப்பவுமே ஆண்டவர் கூப்பிடும் போது பேரை ரெண்டு தடவை கூப்பிடுறாரு, பார்த்துருக்கீங்களா? சாமுவேலே சாமுவேலே, மோசே மோசே, எல்லாமே ரெண்டு முறை, மார்த்தாளே மார்த்தாளே. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்மளை அழைக்கிற ஒரு அழைப்பு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டு வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா 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 ஹாலலூயா. ஆண்டவர் அவனை மோசேவை அழைக்கிறது வந்து சாதாரண நோக்கத்துக்காக அல்ல, ஒரு பிரதானமான நோக்கத்துக்காக, ஒரு பிரதானமான திட்டத்துக்காக. எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற ஒரு மகிமையான திட்டத்துக்காக 80 வயசான மோசேவை கர்த்தர் முட்செடியின் நடுவிலிருந்து ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இருக்கிற அழைப்பு பிரதானமானது. அந்த அழைப்பு நம்ம லேசாக எடுத்துடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படலை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே, அந்த அழைப்பு உன்னதமானது. அந்த அழைப்பு ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அழைப்புக்கு வந்து என்ன சொல்கிறது, உலகத்தில் எதுவுமே ஈடு இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எவ்வளோ பணம் காசு வைரக்கல்ல கொடுத்தா கூட ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அழைப்புக்கு ஈடே இணையே இல்லைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலேருந்து நடுவிலிருந்து வருகிறது அழைப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ரெண்டாவது, ஆண்டவர் எதிலிருந்து நடுவிலிருந்து பேசுகிறார்? யாத்திராகமம் 8:22 வசிப்போமா? பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி, நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. போதும், கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு எங்க? பூமியின் நடுவில். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பூமியின் நடுவில். சத்தமா சொல்லலாமா? முதல்ல பாத்திரம் எந்த நடுவில் ஆண்டவர் காட்சி கொடுக்கிறாரு, அழைக்கிறாரு? முட்செடியின் நடுவில். ரெண்டாவது, பூமியின் நடுவில். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்ந்த கோசே நாட்டுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டுறதற்காக ஆண்டவர் சொல்றார், பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு என்னுடைய ஜனங்களை நான் விசேஷப்படுத்தினே. கரங்களை பேத்து ஒரு அலையிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு ரோடு ஆக்சிடென்ட் கிளிப்பிங் ஒன்று காமிச்சு பார்த்தோம். ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கான், திடீர்னு ஒரு லாரி அடிச்சுக்கிட்டு அப்படி அடிச்சு நேரம் அவனை நோக்கி வருது. அவன் பாட்டுக்கு நடந்து ஒன்றுமே அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அந்த லாரி அப்படி வருது பாருங்க, பக்கத்தில் இன்னொரு ஒரு வண்டி நடுவில் குறுக்க வந்து அந்த லாரியை தடுத்துருச்சு. இவனை வந்து அடிக்க வேண்டியது அந்த வண்டி நின்றுட்டு அப்படியே போயிடுச்சு. இவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு சாதாரணமாக நடந்து போகிறான். அப்போ நான் நினைக்கிறேன், அந்த ஆள் தேவ மனுஷனாக இருப்பான் போல. ஹல்லேலூயா. அவனுக்கு வர ஆபத்தை எப்படியோ கர்த்தர் தடுத்துரு, அப்படி ஒரு ஒரு என்ன சொல்ல, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வித் நோ டைம் அப்படின்வாங்கள, அப்படி ஒரு சூறாவளி மாதிரி வர ஆபத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுகிறார். கரங்களை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் அப்படி காத்து கொண்டார் தெரியுமா? ஆமேன்னு சொல்லலாமா?
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப வருஷம் முன்னாடி புதன்கிழமை மீட்டிங்கில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். முதல்ல நான் தான் வருவேன், ராதா சிஸ்டர் ரெண்டாவது வருவாங்க. அவங்க வந்த புதுசு நேரத்தில் அப்போ வந்து இப்போ அந்த பில்டிங்கெல்லாம் கிடையாது, இந்த பில்டிங்லாம் கிடையாது. நாங்கள் ஜெபிக்க உட்காந்துருக்கோம், ராதா சிஸ்டர் வந்தாங்க, சரி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சிருவேன். ஸோ ராதா சிஸ்டர் வந்தோன்னு ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவங்கள்ட்ட சொல்லு நான் அவங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கேன்னு சொல்லு, மரணத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கேன்னு சொல்லு. இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை வேறு ஒரு அலையிலேயே சொல்லலாமா? யாருமே ஆத்மாக்கள் வரலை. நாங்கள் ரெண்டு அப்போல்லாம் 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவோம், அப்படி ஜெபம் பண்ணியே ஆரம்பிச்சிட்டே இருக்கோம். ஆரம்பிச்சப்போ நான் பண்ணி முடிச்சுட்டு பாட்டு புக்கு எடுத்து வச்சுட்டு சொல்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொல்கிறாரு. உங்களை மரணத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கா, தூக்கி எடுத்திருக்காரா அப்படின்னோன்னு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்க அவ்வளோ தெரியும். ஆனால் கண்ணீர் வடித்து சொல்கிறாங்க, நான் ஊருக்கு போயிட்டு வர வழியில் அவங்களும் அவங்க வீட்டுக்காரும் இங்கே தான் தாம்பரம் நினைக்கிறேன் அந்த ஸ்டேஷனில் வர வழியில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிளாட்ஃபார்மில் இறங்கிட்டாரா அவங்க வீட்டுக்காரர், இறங்கி கிராஸ் பண்ணி அடுத்த பிளாட்ஃபார்மில் ஏறணும், ஏறிட்டார். கிராஸ் பண்ணணும்னா மேலே சப்வேல ஏறி இறங்கணும்ல, சப்வேனா கீழே மேலே இருக்கிறதுல ஏறி இறங்கணும். இவர் வந்து தண்டவாளத்தை அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டார். இவங்க எதையுமே யோசிக்காமல் இவங்களும் அவர் பின்னாடியே இறங்கி பேக்கையும் தூக்கிட்டு இறங்கிட்டாங்க. இறங்கி கிராஸ் பண்ண போனால் இவ்வளோ தூரம் இருக்குதா அந்த பிளாட்ஃபார்ம், சாரி கட்டியிருக்காங்க, பேகை வச்சுக்கிட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற முடியல. அவர் ஏறி ஏறுங்கிறாராம், டக்குன்னு அந்த சைடு வந்து சிக்னல் போட்டான், ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் பேகை மட்டும் வாங்கிட்டார், ஏறி ஏறுங்கிறாரு. அவர் தூக்கி பார்க்குறா தூக்க முடியல, எப்படி தூக்க முடியும் இவ்வளோ தூரம் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அவ்வளோதான் அவங்க ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க, எனக்கு பிளாங்காக அடிச்சு இன்னையோடு முடிஞ்சது கதை நினச்சேன். அவர் கொஞ்சம் தள்ளி போயிட்டாராம். அவர் என்ன பண்ணுறது, வா வான்னு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. டக்கு யாரோ எங்கேருந்தோ ஒரு பையன் ஓடி வந்து, ஒரு வாலிப பையன் ஓடி வந்து கையை பிடிச்சி தூக்கி ஒரே நிமிஷம் தூக்கி இப்படி போட்டானா. அவங்க சொல்கிறாங்க ஆச்சரியமாக, எங்கே தான் அவன் இருந்தான்னு கூட தெரில. அது வரைக்கும் எல்லாருமே ஏறுங்க ஏறுங்கன்னாங்களே தவிர ஒருத்தரும் வந்து தூக்கவும் முடியாது யாராலையும். கையை பிடிச்சி தூக்க எப்படிங்க முடியும், அவங்க புடவை கட்டியிருக்காங்க எப்படி தூக்க முடியும். அப்படி ஒரே நிமிஷம் தூக்கி போட்டு போனாங்க. அவங்க திரும்பி நன்றி சொல்ல பார்த்தா ஆளே இல்லையா யாருமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு உனக்கு ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணையாக இருந்தது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நல்லா முடிஞ்சளவு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஆச்சரியப்பட்டு கரெக்டாக சொன்னீங்க, அதை கூட நான் மறந்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை உணர்த்துறாரு, என்னை மரணத்திலேருந்து கர்த்தர் தூக்கி விட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தேவ தூதர்களை அனுப்பி உங்கள் தீங்கு நாட்களில் உங்களை பாதுகாக்கிறவர் அவர் தான். ஆமேன். அவர் பூமியின் நடுவிலே கர்த்தர் ராஜாதி ராஜா. ஆமேன் சொல்லலாமா? சங்கீதம் 74:12, பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் எங்களுடைய ராஜா. ஆமென் சொல்லலாமா? அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் பூமியின் நடுவிலே அற்புதங்களை அதிசயங்களையும் ரட்சிப்பையும் செய்து வருகிறவர். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சொல்லிட்டே போகலாம், நிறைய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். ஒரு முறை வண்டி டூ வீலரில் நிறுத்திட்டு இப்படி வராங்க, மேலே இருக்கிற ஒயர் கட்டாகி அப்படியே வண்டியில் விழுது. வித் நோ டைம் எந்திரிச்சு இப்படி வராங்க என் ஹஸ்பண்ட், அப்படியே கட்டாகி ஒயர் கீழே விழுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்மாவதி சிஸ்டர் வீட்டில் அப்படியே குக்கர் வெடிச்சு ஸ்டவ்வே அடியில் போயிடுச்சு பாருங்கள். அவங்க அந்த ரூமில் தான் இருந்திருக்கிறாங்க, அங்கே கிச்சனுக்குள்ளவை. ஒரு ஆபத்து இல்லாமல் கர்த்தர் காத்து கொண்டார். ஆமேன். நிறைய ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள் 1000 1000. அவர் பூமியின் நடுவிலே ரட்சிப்பை செய்து வருகிற தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பை செய்து வருகிற தேவன். சரி, ஏன் அவர் பூமியின் நடுவில் இருக்கிறாரு? யாத்ராகம் புஸ்தகம் 25:8. அவர்கள் நடுவிலே, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவருக்கு விருப்பம் என்னன்னா நம்ம மதியில வாசம் பண்ணணும்.
வசனம் சொல்லுது, இதோ மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். பாருங்க, ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்கள் பரலோகத்தில் அவரை போற்றி கொண்டிருக்கிற, பரிசுத்தர் 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 ஓயாமல் அவரை பாடி புகழ்ந்து கொண்டிருந்தாலும், நீங்களும் நான் இப்போ ஒரு பாட்டு பாடணுமே ஆக்ஷனோட. என்ன பாட்டு பாடுனீங்க? உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே உயர்ந்தவரே உம்மை துதிக்க வந்தோம் ஏசையா. அங்கே ஹெவன்லி கொயர், அங்கே வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவ தூதர்கள் உடம்புல இருக்குமா, அப்படிப்பட்ட கொயர் அங்கே விட்டுட்டு நீங்களும் நாமளும் பரதாபமாக பாடுகிற பாட்டுக்கு ஆண்டவர் சந்தோஷமாக நடுவில் உலாவுகிறாரு. ஹலலோயா. வசனம் சொல்லுது, அவர் ஏழு பொன் குத்துவளுக்கு மத்தியில் உலாவுகிற தேவன். ஹலலூயா ஹலலூயா. நம்ம அவரை புகழ்ந்து பாடும் போது அவர் ஆசைப்பட்டு இறங்கி வருகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? சில பேருக்கு ஆக்ஷன் பண்ணால் வைக்கும், எனக்கு புரியல என்ன வைக்கும். நீங்கள் போனீங்க ஜபத்தோட ஃபாதர் அந்த வயசில் சூப்பராக ஒரு ஆக்ஷன் போட்டு ஆடுவார். ஆமேன் ஹலலூயா. அதில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆமே, நம்ம என்றைக்குமே ஏன் ஆக்ஷன் பண்ணுறோம்னா அது வந்து விசுவாசத்தை செயல்படுத்துகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலலியா சொல்லலாமா? ஹலலூயா. சரி, இன்னொரு வசனமும் அவர் மத்தியில்லைன்னு சொல்லி, ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 6:16, உங்கள் நடுவிலே உலாவி. ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில உலாவுகிற தேவன். இஸ்ரவேல் புத்திரே, நடுவிலே வாசம் பண்ணி நாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் உங்க நடுவுல வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு ரீசன், உங்களை கைவிடாமல் இருக்கிற தேவன் அவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை ஒருபோது கைவிடாதவர். தாய் தகப்பன் கைவிடலாம், உற்றார் உறவினர் கைவிடலாம், பெற்ற பிள்ளைங்க கைவிடலாம், யார் வேணா கைவிடலாம், கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், கோரேசனுடைய வலது கையை நான் பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அப்படிதான் ஆசை, யாராவது நம்மளை தட்டி கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் நீ செய் அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா? ஒருத்தனும் சொல்ல மாட்டான். வேணா எட்டி மிதிச்சு விட்டு நசுக்கி விட்டு எலும்புறனா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் இந்த வார்த்தை ஒருத்தர் மட்டும்தாங்க சொல்ல முடியும், அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எந்த நெருக்கத்திலும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையை கையை பிடிச்சி நீ பயப்படாத, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை போல யாருமே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, அவரை போல யாருமே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, அவளை போல யாருமே இல்லை. ஹல்லேலூயா. சரி, நல்ல ஒரு இன்டர்செசரி ப்ரேயர் ஒன்று பார்ப்போம். என்னாகும் புஸ்தகம் 16:42 ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணிருக்காங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி, ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, மேகம் மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது, மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள் வந்தார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள், அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், இந்த சபையாரை விட்டு விலகி போ, ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன். உடனே ஆரோனோ மோசேவோ நல்லது ஆண்டவரே செய்யுங்கன்னு சொல்லல, முகம் குப்புற விழுந்தார்கள். யாருக்காக விழுந்தாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு விரோதமாய் முறுமுறுத்த சபையாருக்காக. தேவ சமூகத்தில் இன்டர்செசரி ப்ரேயர், பரிந்து மன்றாட்டுதல் ஜெபம். அவங்க யாரெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்களோ, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்களோ, அவங்க வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, அவங்க அழிஞ்சு போனதாக தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் மோசேயும் ஆரோனும் அது அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி முகக்குப்புற விழுந்து ஜெபித்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன நினைப்போனா, நல்லா வேணும், உங்களுக்கு விரோதமா யாராவது பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா ஒரே சந்தோஷம் மனசுக்குள்ள வரவே கூடாது ஆண்டவருடைய பிள்ளைக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு விரோதமா அவங்க என்ன வேணா செஞ்சிருக்கலாம், உங்களுக்கு விரோதமா செய்வினை கூட பண்ணிருக்கலாம், அவங்கள மன்னிக்கிற இருதயம், அவங்களுக்காக ஜெபிக்கிற இருதயம் இருக்கணுமே தவிர, அவங்கள சபிக்கிற இருதயமோ அவங்களுக்கு பழி வாங்குற இருதயமோ தேவ பிள்ளைக்குள்ள இருக்கவே கூடாது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஏன் இருக்கக்கூடாதுன்னா, பழிக்கு பழி வாங்குறவர் கர்த்தர். அவர் உங்களுக்காக நியாயம் செய்கிறவர், உங்களுக்காக எனக்காக அவர் நீதி செய்கிறவர். உன் நீதியை பட்ட பகலை போலும், உன் நியாயத்தை வெளிச்சத்தை போலும் ஒளிர பண்ணுகிற தேவன் அவர். நம்ம அதை செய்ய வேணாம், நம்ம நியாயந்திருக்கிற வேலையை செய்ய வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிக்க, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்றேன், செத்து போன ஆத்மாக்கும் உயிரோடு இருக்கிற ஆத்மாக்கும் நடுவுல நின்று நம்ம ஆண்டவருக்காக பிராயச்சித்தம் பண்ணணும். அதுதான் ஆசாரிய ஊழியம். ஆமேன் சொல்லலாமா? ஆசாரியன் என்பவன் என்ன பண்ணுவான்? ஜனங்களுக்கு நடுவுல நின்று, கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல மத்தியஸ்தனாய் நிற்கிறவன் தான் ஆசாரியன். ஆண்டவர் உங்களை என்ன எப்படி அழைச்சிருக்கிறான்னா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொல்றாரு. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து ஆசாரியர் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கார். மெல்கிசதேக்கின் முறையின்படி ஆசாரியரானவர் சொல்லப்படுறார். அவர் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செஞ்சுட்டே இருக்கிறார். இன்னைக்கும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறார். நீங்கள் ஜோம் பண்ணுறீங்களா? அதான் இயேசு பண்ணுறாரு. நான் எதுக்கு பண்ணணும் பாருங்க. இந்த நடுவில் நிற்கிறதுன்றது இன்டர்செசரி ப்ரேயர், பரிந்து மன்றாடுதல் ஜெபம். ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நின்று பரிந்து மன்றாடுதல் செய்வ ஏண்டிய ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கடமை அது. ஆமேன் சொல்லலாமா? ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேல் உள்ள கடமை. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறான்னா, ஆசாரியனாய் அழைச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? நீங்கள் தான் ஆசாரியர்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தான் ஆசாரியன். ஆமேன், ஹல்லேலூயா, ஆசாரியர்கள். ஆமேன் சொல்லலாமா? என்ன பண்ணணும்? மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நின்று பாவ நிவர்த்தி செய்யணும். வாதை நிறுத்தப்பட்டது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் நடுவில் நிற்கிறதுக்கு ஆயத்தம், மற்றவங்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு நான் ஆயத்தம் சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி அப்பா என்னை ஒரு ஆசாரியனாய் நீர் அபிஷேகம் பண்ணுங்க. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் கர்த்தர் பூமியின் நடுவிலே நிற்கிறது. ஆமேன். ரெண்டு காரியம் பார்த்தோம். எது நடுவில் இருக்கிறார்? முதல்ல முச்செடியின் நடுவிலே ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். ரெண்டாவது, பூமியின் நடுவிலே நம்மதியில் வாசம் பண்ணி நம்மளை ஆசாரியர்களாய் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு பாத்திரமான அல்ல. ஆமேன். சரி, கடைசியாய் உபாகமம் 4:33. அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல. அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவன். ஆமேன் சொல்லலாமா? முச்செடியின் நடுவிலிருந்து பேசினாரு. அப்புறம் என்ன பார்த்தோம்? பூமியின் நடுவில் இருக்கிற தேவன், அக்கினி நடுவில் இருக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அதே உபாகமம் 5:4 வாசிங்க. 5:4 கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அக்கினி ரெண்டு வேளை செய்யும். அக்கினி ஒன்று பட்சிக்கும், அக்கினி பரிசுத்தமாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க, ரெண்டு சொல்லுங்க. ரெண்டு, ஒன்று பட்சிக்கும், இன்னொன்று பரிசுத்தமாக்கும். ஒன்று பட்சிக்கும், இன்னொன்று சுத்திகரிக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒரு பொண்ணை போட்டோம்னா, அதாவது தங்கத்தை போட்டோம்னா, அது பட்சிச்சிடாது, அது சுத்திகரிச்சுட்டு பியோர் கோல்டாக வெளியில் வரும். ஆமேன் சொல்லலாமா? அதே நீங்கள் வெறும் ஒரு குப்பையை தூக்கி போட்டீங்க, பேப்பரை போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? கருகி போயிடும். ஆமேன் சொல்லலாமா? அப்போ அக்கினி நடுவில் இருந்து ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாய் வாழ அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்து ஒரு அலையிலியா சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 3:5 வாசிங்க. அற்புதத்துக்காக காத்திருக்கீங்க. எத்தனை பேர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா? என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குமா? என் வாழ்க்கை தரம் உயருமா? என் வாழ்க்கையில எத்தனை நாள் நான் அழுதுகிட்டு இருப்பேன்? எத்தனை நாள் நான் இன்னும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருப்பேன்? எத்தனை நாள் இதுக்கு முடிவில்லையா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, ஆண்டவர் உங்கள் நடுவில் அற்புதங்களையும் அதிசயங்கள் செய்ய வல்லவர். எப்போனா நீங்கள் பரிசுத்தமாகும் போது. ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அவர் அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவன். உங்களை பரிசுத்தமாக இருக்க நீங்கள் ஆயத்தமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தர் ஆகையால் நீங்களும்
பரிசுத்தராயிருங்கள். அவர் எப்பமே அவர் தேவ தூதர்கள் அவரை புகழ்றாங்களா எப்படின்னா அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மூன்று காலங்களிலும் இறந்த காலம் பரிசுத்தர், நிகழ்காலமும் பரிசுத்தர், எதிர்காலத்திலையும் அவர் பரிசுத்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்படி எடுத்துக்கலாம், பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தர். அவர் பேர் என்னதான்? பரிசுத்த ஆவியான். வேதத்தின் பேர் என்ன? பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. நம்ம பேர் அற்ப விசுவாசி, சொற்ப விசுவாசி, விசுவாசம் இல்லாத விசுவாசி இல்லை, பரிசுத்தவான்கள். கரங்களை வேத்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தவான்கள். ஆமேன். ஆண்டவர் அதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். மூன்று காரியம் இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். என்னெல்லாம் பேசினார் வேகமாக சொல்லுங்க. முச்சடியில நடுவில் என்ன? ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ரெண்டாவது, பூமியின் நடுவில் உங்களை என்னையும் ஆசாரியனாய் அழைக்கிறார். ஆமேன். அடுத்தது என்ன பார்த்தோம்? அக்கினியின் நடுவில் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்திற்காக அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்து. மூன்று விதமான அழைப்பு. ஆமேன். ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைக்கிறது, ஆசாரிய ஊழியத்துக்காக அழைக்கிறது, மூன்றாவது பரிசுத்தத்துக்காக அழைக்கிறது. பவுல் லெட்டர் எழுத முதலாக பரிசுத்தமாக்கப்பட்டவனும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய கொழிந்து சபைக்கு நான் எழுதுகிறதாவதுன்னு எழுதுகிறாரு. ஒன்று குருந்தியரில், ரெண்டு குருந்தியரில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு நான் எழுதுகிறதாவதுன்னு எழுதுகிறார். அப்பா, உங்கள் அழைப்புக்கு என்ன பாத்திரவானா என்னை மாற்றுங்க. உங்கள் அழைப்புக்கு என்ன தகுதிப்படுத்துங்க. நீங்கள் முச்செடி நடுவிலிருந்து கூப்பிடுகிற தேவன் கர்த்தரும் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உங்கள் நடுவில், உங்கள் குடும்பத்தின் நடுவில் இயேசுவை வைங்க. உங்க வியாபாரத்துல இயேசுவ நடுவுல வைங்க. உங்களுடைய பொருளாதாரத்துல, வீட்டின் பொருளாதாரத்துல இயேசுவ நடுவுல வைங்க. அவர் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே. எங்க மத்தியில உலாவுகிறவரே, இஸ்ரவேல் மத்தியில உலாவுகிறவர், எங்களை கைவிடுகிறதில்லை, எங்களை விட்டு விலகிறதில்லை. முச்செடி நடுவில் இருந்து அழைப்பு வரட்டும். முச்செடி